ஹலோ ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ, ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். வரீங்களா வெளியே? சரி, வெளில தான் வெயிட் பண்ணுறேங்க ப்ரோ. வாங்க. பிக் பாஸ்கெட் ப்ரோ, நீங்கள் தானா? நாளைக்கு பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாமா ப்ரோ. நைட்டு வரையும் நீங்கள் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டேன்றனால தான் ப்ரோ மூணு ஆர்டரு. நாளைக்கெல்லாம் இந்த 30 ஆர்டர் சொன்னீங்கல்ல ப்ரோ, அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவோம் ப்ரோ. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கேனிதா, நல்லா சாப்பிடு, கிளம்புறேன். ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு தான் வந்து நம்மளோட முதல் நாள் வேலை. வேலைக்கு வந்து நான் கிளம்பிட்டேன், சரியா? 2000. என்ன சம்பளம் எதிர்பார்த்த? ஓகே, எல்லாமே நல்ல சம்பளம், நல்ல வேலை. உனக்கு இன்னைக்கு இந்த முதல் நாள் வேலையில என்னென்னலாம் நடக்குதோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நைட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? என்ன வேலைக்கு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அதை வந்து அந்த வேலை உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க வாங்க, கீழே போலாம் வாங்க. சரி, ஓகே, பை. சரி, ஸோ யூஸ்வலாகவே வந்து பிக் பாஸ்கெட் பிபி நவுல நான் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவேன். ஆர்டர் பண்ணி 15 நிமிஷத்துல 30 நிமிஷத்துக்குள்ளே எல்லா ப்ராடக்ட்ஸையும் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதை டெலிவரி பண்ணப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஏன் நம்ம வந்து ஒரு டெலிவரி பாய் ஆகக்கூடாது? ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல, நிறைய புது மக்களை நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு அழைப்பும் வந்திருக்கு டெலிவரி பாய் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ் இருக்கு ஃபார் பிக் பாஸ்கெட் பிபி நவுக்கு. ஸோ அதை போய் விசிட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நம்ம டெலிவரி நம்மளோட முதல் நாள் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா பார்ட் டைமாக நான் இந்த டெலிவரி வேலையை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். இன்னைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறோம். ஓகே, நம்ம லெட்ஸ் கோ வாங்க. அதுடா, காரில் போகலாமா? பார்க் பண்ணிக்கலாம்ல, அங்கே பார்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். All right, வேலைக்கு கிளம்பிட்டோம். Let's go. 400 meters, turn right onto 5th Street. 400 meters, turn right. Okay, turn right. முதல் நாள் வேலைக்கு போறோம். Dear brothers and sisters, I am very much excited. பார்க்கலாம், செம்மையா இருக்க போகுது. ஓகே ஓகேக்கா, ஓகேக்கா. ஃபைனலா பிக் பாஸ்கெட் பிபினோட வேர் ஹவுஸ்க்கு நான் இப்ப ரீச் ஆயிட்டேன். டைம் ஆயிடுச்சு. டைரக்டா வந்து உள்ள போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசுறேன். வாங்க போலாம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோ. கண்டினியூ வாட்சிங். இங்கே பாருங்க, ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ் நியர் மை ஹோம் பிக் பாஸ்கெட் நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்பேச் கவுண்டர். இங்கே தான் வந்து டிஸ்பேச்சுக்கு திங்ஸ் எல்லாமே எடுத்து வைப்பாங்க. ஆர்டர் வரும், இந்த இடத்துல திங்ஸ் வந்துடும், டெலிவரி பாய் வருவாங்க. இப்போ நம்ம வருவோம், வந்து இங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட ரொம்ப ரொம்ப பெருசு. இங்கே பாருங்களேன், இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இப்போ என்ன வந்து இந்த இடத்துல விடுறாங்கன்னு வைங்களேன், நான் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுற மாதிரி அழகாக வரிசைப்படுத்தி அவங்க வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து இங்கே மட்டும் கிடையாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ரோ தான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து செகண்ட் ரோ. இங்கே பாருங்கள், இது அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரோ. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ப்ராடக்ட்ஸ் தான் அடிக்கி அடிக்கி வச்சுருக்காங்க, ஒரு ஒரு செக்மெண்ட் வைஸாக. அப்படியே இங்கே லெஃப்ட் திரும்புங்க, இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர் ஹவுஸ்க்குள்ளே வர்றது. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆசம்னு நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த டைமில் பிக் பாஸ்கெட் பிபி நோவை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். குவாலிட்டியான மீட்டு, ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பிபி நோவில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே ஜாலியாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரியும் வாங்கிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, 500 பிராண்ட்லேருந்து 5000 ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இதுதான் வந்து திங்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், சிஸ்டர்ஸ் போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே வெளியில் இருக்கிற இந்த டிஸ்பேச் பாக்ஸில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ மீட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மீட் ப்ராடக்ட்ஸு அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீசர்ஸ்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடமே நல்லா கோல்டாக இருக்குது, பக்காவாக ஏசி போட்டு நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுவும் தனித்தனி ரேக்கில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆல்ரைட், ஸோ ஹரி பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பிக் பாஸ்கெட்லேருந்து எனக்கு கொடுத்த காண்டாக்ட் பர்சன் வந்து நம்ம பிரதர் தான் ப்ரோ. வேலையில் ஜாயின் பண்ண வந்திருக்கேன், சுற்றி பார்த்துட்டேன் ப்ரோ.
எப்போ ப்ரோ ரெடியா? என்ன கிளம்பலாமா? டெல்லி ஆர்டர் எடுக்கலாமா? ஓகே பிரதரா, பாருங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே அழகாக அடிக்க வச்சிருக்காங்கல்ல ப்ரோ. ஒன் பை ஒன் அடிக்க அடிக்க வச்சிருவாங்கல்ல எல்லாமே. இங்கேயும் நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் தானே ப்ரோ? ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃபீல் தான் வந்து எனக்கு இருக்குது. இது டார்க் ஸ்டோரேஜ் ஆகுது. ஆல்ரைட் சிஸ்டர், ஹாய். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ ஆர்டர் வர்றது நீங்கள் வந்து ஓகே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே சிஸ்டர், நைஸ் மீட்டிங். சரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உள்ள பிக் பண்ணி வெளியே அந்த டிஸ்பேட்ச் பாக்ஸில் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஹரி ப்ரோ சீரியஸ்லி நைஸ் மீட்டிங்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பிரதர் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க கூட வந்து ஒரு ஆஃப் டே வந்து டைம் பண்ணுவாங்க. அவங்க வந்து பண்ணுற டெலிவரி எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்ப்பீங்க, பார்க்கணும். இப்போ யாராச்சும் எனக்கு கொடுக்குறீங்களா ப்ரோ? இன்றைக்கி நான் பக்கத்துலேருந்து பார்த்து எனக்கு முதல் நாள் நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரி, உங்கள் ஆஃப் டே வந்து கம்பல்சரி ஓஜிடி தான் பண்ணி ஆகணும். டேரக்ட் ஆர்டர் எடுக்க முடியாது. சரி ப்ரோ. ஸோ அந்த ஓஜிடிக்கு வந்து நம்ம சைட்லேருந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. சரி, தென் நம்ம செகண்ட் டேலேருந்து நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கலாம். சரி ப்ரோ, ரைட் ப்ரோ, தேங்க்யூ. நம்ம போகலாமா ப்ரோ? நம்மளோட டெலிவரி பர்சனை வந்து பார்க்க போகிறோம். அவர் தான் வந்து எனக்கு இன்னைக்கு லீடர். லீடர் வந்துட்டாரா ப்ரோ? இன்னும் வரலையா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓ, யூனிஃபார்மோட தான் போனோம் ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லுவேன். அவர் தான் என்னோடய பாஸ் இன்னைக்கு. ஓகே ப்ரோ, ஃபஸ்ட் ஆர்டர் எது ப்ரோ நமக்கு? ஸ்கேன் பண்ணிட்டு அந்த பின்னோட வந்து நம்பரும் கேபிட்டல் லெட்டர் 3C1 சொல்லிட்டு காட்டும். 3C1 இந்த ஆர்டர். இதை வந்து நம்ம பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டு எத்திரி போய் டெலிவரி பண்ணணும் ப்ரோ. சரி, லொக்கேஷன் அதிலே காட்டும். ஃபோன்லேயே இருக்குல்ல ப்ரோ? நம்ம ஃபோன்லேயே லொக்கேஷன் காட்டும் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ, அந்த லொக்கேஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்களா? இப்போ எங்கே ப்ரோ, எது ப்ரோ எடுக்கணும்? மொதல் ஆர்டர், மொதல் ஆர்டர் இதானே ப்ரோ? ஆமாம் பேக்கு. எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே ப்ரோ. நாளையிலேருந்து நான் தனியாக தான் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ஸோ நம்மளோட பிக் பாஸ்கெட் பிபினோவோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன் ப்ரோ. ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? ரசூல் முகமது ப்ரோ நம்ம கூட இருக்காரு ப்ரோ. போகலாம் ப்ரோ. ஃபஸ்ட் ஆர்டரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டு வாசலில் நான் இருப்பேன். ஸோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட் டெலிவரி. அப்புறம் ப்ரோ கால் பண்ணிட்டுருக்காரு. முடியலை, மொதல் ஆர்டருக்கே முடியல. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. அவங்கக்கிட்ட கேட்டேன் வீடியோவில் வரீங்களான்னு, நான் வரல பிரதர் அப்படின்ட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம்ல ப்ரோ. ரெண்டாவது ஆர்டருக்கு போகலாமா டெலிவரிக்கு? ஓகே, லெட்ஸ் கோ டு த ஸ்டோர். இதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரியே வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த வெயிலில் ஒரு 5 to 10 minutes நம்ம பைக் ரைட் போனாலே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும் நம்மளோட டயர்ட்னஸை. ஸோ அதை வந்து நான் சூப்பராக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் பண்ணலாம். இன்னும் பண்ணலாம்ல ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ. மனசில் நல்ல தெம்பு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இன்னுமே நிறைய டெலிவரி தான் பண்ண போகிறோம். நானும் போவோம். என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் வந்து பிஏ முடிச்சுட்டு இப்போ வந்து எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், பிஜி படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர். சரி, இப்போ அதான் அந்த காலேஜ் செலவுக்கும் வீட்டை கொஞ்சம் கஷ்டம், அதனால இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க? ஆ, இப்போ நல்லா படிங்க. நல்ல சூப்பரான வேலையும் வந்து உங்களுக்கு சவைட்டிங். சில நாள் வந்து நல்லா வெயிலாக இருக்கும். மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? டெலிவரி மழை பெஞ்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரெயின் கோட் போட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. நான் ஃபுட் ஐட்டம்ஸ் தனியாக பிரித்து வைப்பாங்க. ஸோ இது கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்த ஆர்டருக்கு போகலாமா ப்ரோ? கண்டிப்பாக. லெட்ஸ் கோ. ரெண்டாவது ஆர்டரை கொடுக்கறதுக்காக நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். வந்து டெலிவரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும்ல ப்ரோ? கண்டினியூஸாக 1 by 1. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கீங்க? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம்னா ஒரு 40 கிட்ட பண்ணியிருக்கோம். 40 டெலிவரி பண்ணியிருக்கீங்களா? வா, ஒரு டெலிவரிக்கே எனக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சு. அதுவும் வண்டி ஓட்டிட்டு அவர் போகிறாரு, அவர் கூட உட்காந்து போகிறதுக்கே டயர்ட் ஆகுது. நானும் பண்ணி நான் ஓட்டவா ப்ரோ பைக்கு? ஓட்டலாமா? ஆ, ஓகே ப்ரோ. ரைட், பைக்கை நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
லொகேஷன் வந்தோமா? ஆ வந்து கொஞ்சம் தூரம். இன்னும் கொஞ்சம் தூரமா? ஆ வந்து ஆல்ரைட் இதானே ப்ரோ கால் பண்ணிடலாமா ப்ரோ? ஹலோ ப்ரோ, பிபி நவ். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ, ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். வரீங்களா வெளியே? சரி, வெளில தான் வெயிட் பண்ணுறேங்க ப்ரோ, வாங்க. ஓகே ப்ரோ, சக்ஸஸ்ஃபுல்லாக பேசிட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ, எனக்கு கங்க்ராட்ஸ், சூப்பர்லாம் சொல்லவே இல்லை. சரி, வாங்க, நம்மளோட செகண்ட் டெலிவரி. ஹாய் ப்ரோ. ப்ரோ வீடியோ எடுக்கலாமா? ஹாய், தேங்க் ப்ரோ. ஆர்டர் தேங்க்யூ. டன் ப்ரோ, பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், செகண்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். ஆ, கரெக்டாக இருக்கா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான், பட் அங்கேருந்து பார்க்கும்போது என்னால் ரெகனைஸ் பண்ண முடியல, அதனால தான். சரி சரி, ஒரு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய், சாரி, நான் இல்லை இருக்கேன். சூப்பராக இருக்கீங்க. ஒரு நாள் டெலிவரி பாய் வேலைக்கு வந்திருக்கேன். இது ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த பார்ட் டைமா பிபி நோல ஜாயின் பண்ண போறேன். ஓ அப்படியா, சூப்பர். தேர்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். அதான் அப்படியே ஒட்டிட வேண்டியதான். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். 30 ஆர்டர்ஸ்லாம் ஈஸி ப்ரோ, 30-40 பண்ணிடுவோம் ப்ரோ. நான் சூப்பர் ப்ரோ. நிறைய நான் ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னு வைங்க ப்ரோ, வேலைந்து வந்தால் வெள்ளக்கார மாதிரி நிறைய வேலை பண்ணுவோம் ப்ரோ. எல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. நம்ம நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே, என்னண்ணா ப்ரோ, என்ன ஸ்பாட்? ஷாய் ஸ்ரீ. ஷாய் ஸ்ரீ அப்பார்ட்மெண்ட்ஸ். என்ன என்ன ஏரியா ப்ரோ இது? மேடவாக்கம். அது அவர் தான் நினைக்கிறேன், ஸ்டாண்டு போட கூட இப்போ தான் கற்றுக்கிறேன். இந்த வீடு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ இந்த வீடு தான் செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்க. பிக் பாஸ்கெட் ப்ரோ, நீங்கள் தானா? யூடியூபை விட்டு மாறிட்டீங்களா? பரவாயில்ல ப்ரோ, நைஸ் தட் யூ நோ மீ. அம்மா, இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நல்லா செட் ஆயிடுச்சுன்னா பார்ட் டைமாக ஜாயின் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே வந்துருச்சு ஆர்டர். வந்துருச்சு. தேங்க்யூ ப்ரோ, ஒரு பாய் சொல்லிடுங்க. ஓகே, எடுத்துக்கோங்க ப்ரோ, கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. சரி. ஸோ மூணாவது ஆர்டரு, மூணுன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம், முடிச்சிட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு மூணு ஆர்டர் முடிச்சிட்டேன்ல ப்ரோ, நாளைக்கு பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா ப்ரோ? நைட்டு வரையும் நீங்கள் இருக்கேன்னு ப்ரோ? ஆமாம் ப்ரோ, எனக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது ப்ரோ. ஓகே, ஒரு ஸ்டார் ஹோட்டலில், அது ஒரு முக்கியமான மீட்டிங், பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. மீட்டிங் போகணும், நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுங்க ப்ரோ. நான் நாளைக்கு காலையிலேயே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சிடுறேன். இப்போ நான் டேரெக்டாக மீட்டிங் தான் போகிறேன், வேறு எங்கேயும் போகல நான். ஸோ நல்லா இறக்கி விட்டுறீங்களா ப்ரோ? ஆ சரி ப்ரோ. ஃபஸ்ட் டேன்றனால தான் ப்ரோ மூணு ஆர்டரு. நாளைக்கெல்லாம் இந்த 30 ஆர்டர் சொன்னீங்கல்ல ப்ரோ, அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவோம் ப்ரோ. இப்போ நான் ஓட்டுறேன் ப்ரோ, நானே இறங்கிக்கிறேன். ஓகே, போகிற வரல நானே பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கிறேன். நீங்கள் உட்காருங்க ப்ரோ, போயிடாமல் உட்காருங்க. ஓகே, உட்காண்டிங்களா ப்ரோ? ஆ ஓகே, போகலாம். அப்பா, அடடடடடா, நம்ம மூவியில் வருமே, டே 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 அப்படின்ற மாதிரி இருக்குது. மூணு டெலிவரிக்கே நாக்கு தள்ளிடுச்சு, அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான வேலை. பா, இனிமேல் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன், வீட்டில் ஜாலியாக நம்ம வந்து தூங்கலாம். என்னப்பா தெரிஞ்சிருப்போம்? யாருக்குப்பா தெரிஞ்சிருப்போது? யாருக்கும் தெரியாது, நம்ம தான் மீட்டிங் போயிருக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோமே. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணோம், அதான் ஃபோனை கொடுப்பா. பா, இப்போ விஷயம் என்னென்னா, நான் இப்போ டயர்டாகிட்டேன், அதனால் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஆர்டர் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம பிபி நோவில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு வெளியே போகிறதுக்கு கூட எனக்கு வந்து மனசு இல்லை, அந்தளவுக்கு டயர்டாக இருக்கேன். ஏன்னா நிறைய வேலை நான் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணிடலாமாப்பா? ஓகே, நீ இருக்க, தம்பி இருக்கான், எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் போடுறேன். ஓகேவா? ஓகே அப்பா, டன். ரெடி தான், வரவா வரவா ப்ரோ. பிபி தான், பிபி நோவா ப்ரோ? ஆக்ட் இன்டர்நெட் பில்லா? சாரி சாரி சாரி. ஓகே ப்ரோ, பே பண்ணிடலாம் ப்ரோ. ஆ, நான் கூட பிபி நோவன்னு நினச்சேன். ஹலோ. ஆ ஆமாம் ப்ரோ, நான் தான், நான் தான். கீழே வந்துடுறேன் ப்ரோ, கீழே வந்துடுறேன். தம்பி வந்து டாப்பில், தம்பி வந்து டாப்பில். என்ன, நம்ம பிரதர் ஃபோன் பண்ணார். ஆஹா, இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேன். அச்சோ,
ப்ரோ, இது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ. ஒரு சக ஊழியர் நமக்கு சொல்லியிருக்காரு, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கழட்டிட்டு வந்திருக்கலாமோ, மார்வேசத்துல இருந்திருப்பேன். சரி ப்ரோ, ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு வந்துருச்சு ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. உங்கள் ஐட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை இவ்வளோதான் ப்ரோ போட்டேன், எனக்கு மட்டும்தான் ப்ரோ, வேறு யாருக்கும் தரமாட்டேன் ப்ரோ. இப்படி ஒன்றுக்கு ஒன்றா பழகிட்டோம், என்னங்க ப்ரோ இது ரெண்டு நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரோ. சொல்லக்கூடாது சொல்லிட்டு தரீங்களா? இல்லை ப்ரோ, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிக்கிற ஹெல்ப் தானே. ஆ ஓகே ப்ரோ, சரி சாப்பிடுங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ பாய் சொல்லிடுங்க ப்ரோ. பாய் ப்ரோ. ப்ரோ நாளைக்கு வந்துடும், நாளைக்கு பார்க்கலாம் ப்ரோ. காலையில் எத்தனை மணிக்கு ப்ரோ வரணும் நாளைக்கு? 7 AM ல. 7 AM ஸ்டார்டிங். நான் வந்து 6 மணிக்கே வந்துடுவோம் ப்ரோ, ஏன்னா அந்த ரொம்ப பஞ்சுவலாக இருப்பேன், அதனால் ஒரு மணி நேரம் முன்னாடியே போயிடுவேன். சூப்பர் ப்ரோ. இப்போ நீ ஏன்ப்பா சிரிக்கிற? தெரிஞ்சிட போகுது அப்புறம் கம்பெனி சீக்கிரட்லாம். சரி ப்ரோ, நீங்கள் நீங்கள் பாருங்க ப்ரோ. டேக் கேர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பாய் பாய். ஒரு பாய் பாய் சொல்லிடுங்க ப்ரோ. பாய். ஆ அப்பா, நீ சிரிக்காதப்பா. நான் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் பார்த்து. ஓகே சார். ஓ, சிரிச்சே போட்டுட்றோம் போல இருக்கேன். பாபா பாபா பா. ஆ சூப்பர்ரா, அம்மா நிற்கிறாங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னது இது? இங்கே அதை விடுங்க, இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்களா இல்லையா? இது பிக் பாஸ்கெட். பிக் பாஸ்கெட். இனிமேல் பிபி நோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் வருவேன். நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஐயா நல்ல வேலைக்கு சேர்ந்துருக்கான் போல. இல்லையா, என்ன வேலைக்கு சேர்ந்துருக்கேன்? நான் என்ன இப்படி சொல்கிறீங்க? வீடு கூட கொண்டு கொடுக்குற வேலை. ஆ நல்ல வேலை. நிறைய பேர் வீட்டில் நிறைய பேரை பார்க்கலாம். நிறைய பேரை பார்க்கலாம். அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் இது என்னது குடிக்கிற பையன்? என்னென்ன மாறிட்டான் போல இருக்கு? என்னாச்சு? வேலையை விட்டதுலேருந்து பையன் ஒரு மாதிரி ஆகிட்டா போல இருக்கு, என்னன்னு தெரியலையே. இது வந்து உற்சாக பானம். வேலையை விட்டதுனால எல்லா வேலையும் நான் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து ஒரு மாங்காய் கடை போடலான்னு இருக்கேன், ஏப்ரல் மாதம். மாங்காய் கடை போட? மாங்காய் கடை, தேங்காய் கடை, தேங்காய் கடை, தண்ணி கடை போட. புளியா? எது? ஆமாம், அந்த டைகர்லாம் வச்சு வியாபாரம். அந்த புளியா? புளி எடுத்து அப்புறம் புளி அடிப்பாங்க, அடிச்சுட்டு அதுலேருந்து எடுத்து பார்சல் பண்ணி விற்பாங்க. விற்பாங்க. இவன் பிராங்க் பண்ணுறான் என்னன்னு தெரியலையே. சரி, இதை இருக்கட்டும் பார்க்க பண்ணுறேன். என்ன திடீர்னு வந்து நிற்கிறான் துணி எடுக்க வந்தேன். சீரியஸாகவே நான் வந்து ஒரு இப்போ டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் நான். டெலிவரி எக்ஸிக்யூ? ஆமாம், நாளைக்கு ஒரு நாளைக்கு 30-40 ஆர்டர் பண்ணி ஒரு பிஸியான ஒரு பர்சன் நான். ஒன்றும் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீங்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எப்போனாலும் நீங்கள் பார்க்கலாம். என்ன பாப்பீங்க? பிக் பாஸ்கெட் வந்து ஒரு நீ அந்த ஆர்டர் பண்ணியா அன்னைக்கு? ஆமா, ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதுலயே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்க போய் ஜாயின் பண்ணியா? ஆமா. ஏய் சிரிக்கிறீங்க? சீரியஸா பேச வேண்டியதுல சீரியஸா சிரிச்சிட்டே இருக்கீங்க. என்ன பார்த்து என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? எனக்கு என்னவா என்னத்தையோ பண்ணு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்னத்த பண்றானே எனக்கு ஒண்ணும் புரியல. கிளம்பு போ, எனக்கு இடத்த காலி பண்ணு. ஏன் அரிசி காய வைக்க போறீங்களா? சரி, அரிசி காய எடுக்கணும். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, ஒரு நாளைக்கு வந்து 30-40 ஆர்டர் பண்ண முடியும், பட் அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் அ பிக் ஷவுட் டு ஆல் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ டெலிவரி பாய்ஸ். லைக் டெலிவரி பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பிக் பாஸ்கெட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆப் ஸ்டோர் இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து 15-30 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரியை ஃப்ரீயாக வீட்டில் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார்? டேரெக்டாக போங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் தஞ்சை ஆர் அண்ட் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன். பட் நல்ல டெடிக்கேட்டடான ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் லைக் அ சர்வீஸ் தான். நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த ஆர்டரை கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சந்தோஷம். சில பேர் கோவப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, பட் இந்த வேலை வந்து இட்ஸ் லைக் எ சர்வீஸ். ஸோ அதான் வந்து இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ். நாளைக்கு பார்க்கலாம்.